boss. Very good morning, servants. இன்னைக்கு ஒண்ணு அவுட்சீட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் சூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் சூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. ஆ இது உஸ்பெகிஸ்தான். ஆ உஸ்பெகிஸ்தான் சார். ஆ திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன பத்து அடி அடிப்பான். இது எங்க முனியடி சாபம். அதனாலதான் எந்த நேரம் இருந்தாலும் என்ன கை நீட்ட கூடாது. ஜாக்கிரத. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், அத லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீ? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொரு கா சொல்லு. ஓட்டுனர். நீ சில்க் போடலாமா பாஸ்? நீங்களுக்கு ஆக்காயே ஒண்ணாக முடியுமா? நீ அதுவும் வேணும் ஒண்ணாகலாம். அதுக்குல பாஸ், எதையே சிங்க் பண்ணி திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலய 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்கா தான் தெரியும் பாஸ். என் பெரிய தங்கச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய. இந்த புடி என்னது புடுறா? இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அதை குளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ள யார் தெரியுமா? நேபாளி இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். நான் புருஷ வீட்டுக்கு போறேன். இப்ப உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜா வாங்குறது இப்படி கனவாயி போச்சப்பா? விசாரிச்சு பார்த்தேன். உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிகை ஆசிரியரா? அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நெஞ்சு மாப்பிள்ள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேண்டாம் நினைக்கிறியா? வேணும் முதலாளி. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொருத்த சைக்கிள் கூட போக கூடாது. நடந்துதான்டா போகணும். முதலாளி இறங்க. உன் மச்சம் விட்ட பாருங்க, பெரிய ஜமீன் பரவாயில்லதான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சு அவர் மட்டும் தாண்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கிதானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துருவாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துருவாங்க. பண்ணிடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துருவாங்க? உள்ள போலாண்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு. வா. மேடம் என்ன பாக்கணும் வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். ஒரு கல் விழுந்திருக்கு.
மா நீ பாசத்தை காட்டு நான் வேண்டான்னு சொல்ல அடிக்காம காட்டு அவரோட தாத்தா அவரு சுதந்திர போராட்ட தியாகி அப்ப மென்டல் ஆனவரா அப்படியே செட்டில் ஆயிட்டாரா அம்மா ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணே ஒரு நிமிஷம் என்ன வேலை செய்யற இதுல இது வேறயா என்ன வேலை செய்யற உதவி ஆசிரியர் செனோ பிஏ இங்க எல்லாமே நான் தான் சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண் நீ ஒரு தூண் பத்தாது இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும் உனக்கு எவ்வளவு சம்பளம் மூணு வேலை சோறு ஒரு வேலை மூக்கு பொடி மூக்கு வாய் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே இதுல பொடிய வாங்கி எதுல விடுவேன் நீ பேசுற அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க சரிங்க அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா நான் நல்லா தான் இருக்கேன் ஐயோ நான் ஒருத்தி தொணத்தொணன்னு பேசிக்கிட்டேன் கொஞ்சம் இருங்க உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா என்ன ஜோக் எடுக்கிறீங்க கஞ்சிய கூட கொடுப்பாங்க மன கொடாம கடகடன்னு அடிச்சிருங்க இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதரா அம்மா எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன் வாங்க இப்பதான் வந்தீங்களா அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஓ அதான் நீங்க வந்தது கவனிக்கல கவனிக்காம அங்கே வேலையை பாத்துருக்கலாம் என்னங்க இவரை போய் வாங்க போகணும் கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா அம்மச்சா அம்மச்சா அம்மச்சான்னு கூப்பிடுங்க முன்னிட்டு சாப்பா சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு அப்ப தல அது என் விதி போல ஆகட்டும் மாப்பிள ஒரு நிமிஷம் என்னங்க மாப்பிள கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும் அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன் அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன் எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச் நீ வெறும் டிச் இந்தங்க எங்க டிரைவர் அழகு காணும் அவன் எங்காவது வெளிய போயிருப்பமா என்னங்க இது அண்ணன் வந்திருக்காரு மச்சினுமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க யாரு சொன்னது இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகலகலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன் அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டுருக்கு தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு அது எப்படி சரியா வரும்னு அதான் வாய் அடைச்சு போயிருக்காரு மாப்பிள நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணே மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா என்னமா அது ஹனிமூன் ட்ரிப் நானும் அவரும் லண்டன் பாரிஸ் சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம் இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா பத்தோன்னு ஏற்பாடு பண்ணுங்க பண்ணலாமா இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம் அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷின கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள லண்டன் நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு நிமிஷம் உள்ள வா போமா மாப்பிள்ள குளிர் தாங்க முடியாது முன்னால் சொல்லி சங்கோச்சப்படாரு போல் இருக்கு மாப்பிள்ள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெயகின் சொல்லவோ இந்த பத்திரிகையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவனோட பாக்குறதுக்கோ அல்ல நீ உள்ள போ இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன் சரி பா வேலை யாரும் இல்ல எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் யாரும் கவனிக்கல போல இருக்கு தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு டேய் நல்லா பாத்தியா நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே ஒரு ஈக்காக கூட இல்ல வாங்க பாஸ் போலாம் சரி நீங்க போங்க அஞ்சு அஞ்சு பாக்கி பாஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே அட புடிங்க வெளியேறிடா வாங்க
அசையாத ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும். அவ்வளவுதானே, உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உக்கர் மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்துல நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லா இருக்கும். ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு அஞ்சாம் கிளாஸுக்கு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ ஒன்னாம் கிளாஸ்லயே அஞ்சு வருஷமா உட்காந்துருந்தா எப்படா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பாரு, பத்து இருக்கா, இதுல அஞ்சு போகுது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போச்சா, மீதி எவ்வளவு? ஆறு. ஆறு எப்படா வருவோம்? அஞ்சு தான்டா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. நீ அவன் கை நீட்டி என்ன? என்ன சுபாஷ், அன்னைக்கு ஹோட்டல் அதிர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. நான் அவர் மகன் நினைக்கவே இல்லடா. எவரு எவர் மகன்? அதான்டா என் மச்சான் ஞான சூரியரு, மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவர்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா, அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கேன்டா. அவர்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, முஞ்சி முஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மைய கூட உடக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறேன் பார்!